அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு நிஜா ஹாட்டோரி கார்ட்டூன் கதைகளை பார்த்து உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த தொடரை அனைவரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க கார்ட்டூன் கதையை பார்ப்போம். இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரியா? ஆனா அங்க எதுக்கு? இன்னைக்கு கொடுத்திருக்கிற வீட்டு பாடத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம். வீட்டு பாடம் செய்யவா? சரி, நம்ம போலாம். சரி யுமிகோ, நாம இப்ப கிளம்பலாமா? ஆ சரி, ஓகே கெனிச்சி, என்ன விட அப்புறமா பாக்குறேன். யுமிகோ நில்லு, பாத்து போ கெனிச்சி. ஓ, அந்த கேமுமாகி கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? யுமிகோ ஏன் அவன் கிட்டயே பேசுறானதா தெரியல. ஹட்டோரி கெனிச்சி, நீயும் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, புரியுதா? ஏ எடுக்கணும் குறைச்சல், நீ உன் மனசுல இருக்கிறத சொல்றது இல்ல. ஹட்டோரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? யுமிகோவ நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறல, அத அவகிட்டயே போய் சொல்லு. அதுக்கு ஏன் தயங்குற? என்ன, அவகிட்ட நான் வெளிப்படையா சொல்லணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. கட்டளைய மண்டைய வீங்க வைக்கிற. ஹட்டோரி, எனக்கு பதிலா யுமிகோ கிட்ட நீ அந்த விஷயத்த சொல்லு. என்னது, நான் போய் சொல்லணுமா? இது நீ சம்பந்தப்பட்ட விஷயம், நீ தான் போய் சொல்லணும், புரியுதா? ஆனா இப்படிப்பட்ட விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குப்பா. அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, நாம இங்க பிராக்டிஸ் பண்ணிடலாம். டிங் டிங். என்னது? நான் தான் யுமிகோ, நினைச்சுக்கோ. உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிடு. இந்த ஐடியா நல்லா இருக்குது இல்ல? ஆமா ஆமா, உடனே ஆரம்பிங்க, ஆக்டிங் ஆரம்பிங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப நான் ஆரம்பிக்கட்டுமா? ஆ, நாம இப்ப ஒரு அழகான இடத்துல இருக்கோம், நம்மள சுத்தி நிறைய பூ இருக்குன்னு நினைச்சுக்கோ. இது ஒரு பெரிய தோட்டம், இங்க நிறைய பூக்கள் இருக்கு. ஆமா ஆமா, தோட்டம் கூட ரொம்ப பெருசு. அந்த பெரிய அழகான தோட்டத்துல நீயும் யுமிகோவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோ. அது அது வந்து யுமிகோ, விஷயம் என்னன்னா? என்ன விஷயம்னு சொல்லு கெனிச்சி. அது வந்து யுமிகோ. என்ன விஷயம் கெனிச்சி? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்னு சொல்லு. நான் சொல்றது கேட்டு நீ சிரிக்க கூடாது. சரி, அது நான் இப்ப சொல்றேன் யுமிகோ. நீ எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும். கண்டிப்பா, நான் உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட் கெனிச்சி. அப்படியா யுமிகோ? ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க ஒண்ணு காமெடி சீன் நடக்கல, இது நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை பிரச்சனை. சிரிக்கிறது நிறுத்த போறீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? எனச்சு நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்ற? நான் சொல்றது கேட்டு சிரிக்க மாட்டேல்ல, சொல்லு யுமிகோ. என்ன கிணிச்சி, நீ இப்ப போய் சீரியஸா இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்படி எல்லாம் சிரிக்க கூடாது, அப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போயிடும். என்னது பிராக்டிஸ் பண்ணியா? இல்ல இல்ல, அதெல்லாம் உடல. சரி, இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அது வந்து டென்ஷனா இருக்கிறதுனால அவனால எதையும் பேச முடியல. நினைக்கிறேன் எனக்குறியா?
கேக்குதே யூமிகோட குரல் மாதிரி தான் இருக்கு. கெனிச்சி, இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு. அந்த ஷூவை கொண்டு போய் யூமிகோ கையில கொடு, புரியுதா? டிங்டிங், எப்படி கலக்குற பாரு. யூமிகோ, நீ கவலைப்படாத, ஒரு ஷூவை நான் எடுத்து தரேன். தேங்க்ஸ் கெனிச்சி. ஏய், நில்லு நில்லு, எட்ட மாட்டேங்குது, எவ்வளவு தூரத்துல இருக்கு. போகாத, பாட ஷூவை தண்ணில இருந்து எடுத்துட்டேன். யூமிகோ, இந்தா ஒரு ஷூ. ரொம்ப ரொம்ப நன்றி கெனிச்சி. அப்பாடா, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நான் உன்கிட்ட கோவமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேனிச்சி. பரவாயில்ல, விடு யூமிகோ. சரி, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது வழியில ஏதாச்சும் சாப்பிடலாம். இப்ப என்ன பதில் சொல்றான்னு பாக்கலாம். பரவாயில்ல யூமிகோ, நீ சொன்ன மாதிரி போகும்போது ஏதாவது சாப்பிடலாம். டோனட் சாப்பிடலாமா? என்ன சொல்ற? அந்த கடையில இருக்கிற டோனட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உன்னையும் நாங்க கூட்டிட்டு போறேன். இன்னைக்காவது இந்த கிணச்சி செலவானு நினைச்சேன், ஆனா இல்ல. அவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கடைசியில இப்படி சொதப்பிட்டானே. டிங் டிங், சிஷிமாரு தொலைஞ்சு போயிட்டான். டிங் டிங், முதல்ல அப்பாக்கு தேவையானது வாங்கலாம், அப்புறமா அம்மாக்கு தேவையானதையும் வாங்கிடலாம், அப்புறம் காய்கறியும் வாங்கிடணும், சரியா? அப்புறம் எனக்கு எனக்கு சாப்பிட வாங்கி தரேன் சொன்னி, அதை மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன். அட, என்ன தது? ஒரு மல்டிஸ் டாகி, அதுக்கு 6 வயசு ஆகுது. வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு தேவையானது கடத்திட்டேன். சிஷிமாருவை யாரும் கடத்திட்டாங்களா? அவங்க எதுக்காக அவனை கூட்டிட்டு போகணும்? தெருவுல இருக்கிற டாகி நினைச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆமாமா, சிஷிமாரு காலர் போடுறது இல்ல, அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க. கெனிச்சி, அந்த ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் நம்ம சிஷிமாரவ கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு வா, சீக்கிரம் போ. சரி, நானும் உங்க கூட வரேன் கெனிச்சி. நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு நாங்க எந்த டாகியையும் பிடிக்கலப்பா. கொஞ்சம் நல்லா பாருங்க சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார், சிஷிமாரவ நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. இல்ல தம்பி, இன்னைக்கு யாரும் எந்த டாகியையும் பிடிக்கல. டிங் டிங், சிஷிமாரோ எங்க போயிருக்கான்னு தெரியல. பாவம், அவனுக்கு இப்ப ரொம்ப பசிக்கும், பசியில துடிச்சிட்டு இருப்பான். இப்பொழுது சமீப காலமாக வீடுகளில் வளர்க்கப்படும் டாகிகள் காணப்படுகின்றன. அதை பற்றி ஒரு அறிவிப்பு. இந்த டாகிகள் பொமரின், புல்டாக் மற்றும் அல்சேஷன் வகை நாய்களை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. இந்த திருட்டை கண்டுபிடிக்க போலீஸ் படை விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை ஏதோ தனியார் குரூப் செய்திருப்பதாக போலீஸ் சந்தேகப்படுகிறார்கள். நம்ம சிஷிமாருவை அவங்கதான் கடத்திருப்பாங்கன்னு தோணுது. அவங்க எதுக்கு சிஷிமாரவ கடத்த போறாங்க? அவனை பார்க்க விலை உயர்ந்த டாகி மாதிரி இருக்கான். ஆனா உண்மை இல்லையே, நம்ம சிஷிமாரு மாதிரி இன்னொரு டாகி இருக்க முடியாது. அதனால நம்ம சிஷிமாருவ கிரேட் தான். நம்ம சிஷிமாருவ கடத்தினதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ண பெரிய தப்பு. அண்ணா, எந்த கவலையும் இல்லாம சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சிஷிமாரு வேண்டாமா?
சிசிமாரு ஒரு நிஞ்சா டாகிங்கறத மறந்துடாத. அவன் கண்டிப்பா திரும்பி வந்துடுவான். அப்ப அவன் வர வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டியா அப்படின்னு நான் சொல்லலையே. எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடுமா. எனக்கு நல்லா தெரியும், அந்த பிங்க் கலர் ரிப்பன் இதுக்கு முன்னாடி பாருங்க எப்படி இப்போ இந்த டயர் மூலமா நான் தப்பிக்க போறேன். நானும் வாங்க இருக்கேன், என்கிட்ட கேட்டா. டிங் டிங், சிசுமாரு வந்துகிட்டே இருக்கான் அந்த பக்கம். சிசுமாரு, அவங்க நிறைய டாகிஸ் கடத்தி வச்சிருக்காங்க, எங்கயோ கொண்டு போய் விற்க போறாங்களா? அப்படியா சிசுமாரு, அந்த இடம் எங்க இருக்குன்னு காட்டுறியா? வாங்க சீக்கிரமா, நாமளும் அவங்க பின்னாடியே போலாம். டிங் 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 டிங். எல்லாரும் சீக்கிரம் வெளியில வாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம இங்க இருந்து சீக்கிரமா எப்படியாவது கிளம்பணும். ஆமா ஆமா, போலீஸ்காரங்க வந்துட்டானா பிரச்சனை தான், வா கிளம்பலாம். எப்படியோ திருடங்கள் எல்லாம் புடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிசுமாருன்னு தான் போட்டிருக்கு. சிசுமாரு எங்க போயிருப்பா? எங்கயாவது ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. சிசுமாரு ஏன் இப்படி பயமுறுத்துற? அட்டா, இதுல ரொம்ப அதிகமா இருக்க, இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது போல இருக்க. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாக் வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லா சாப்பிடு. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் எப்பவாவது ஒரு தடவை தான் நடக்கும். டிங் டிங். சுபாமி வந்ததுனால நடந்த ரகளைய பாருங்க. டிங் டிங். எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா? சாப்பாடு என்ன? ஹாஃப் அன் அவர்ல ரெடி ஆயிடும், வெளியே வெயிட் பண்ணுங்க, போங்க. என்னது, எங்கிருந்து பறந்து வந்தது? இங்க ஏதோ தப்பு நடக்குது, எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு மட்டும் எப்படிப்பா இதெல்லாம் தெரியுது? நான் தான் சொல்றேன்ல, இங்க ஏதோ தப்பு நடக்கும்னு எனக்கு தோணுது. உடனே நான் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். டிங் 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 டிங். டேய், ஆ, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் வந்தேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. வந்துட்டியா சுபாமி? வந்துட்டியா சுபாமி? எப்படி இருக்க? இத்தனை நாள் நீ எங்க இருந்த சுபாமி? நல்லதா இருக்க. நான் மறுபடியும் நிஞ்சா ட்ரைனிங்க எடுத்துக்கிட்டேன். நிறைய டெக்னிக்ஸ் இப்ப கத்து வச்சிருக்கேன். ரொம்ப கடினமான ட்ரைனிங் எல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு எது பயமா இருக்கு, இவ்வளவு பத்த சந்தேகமாவே இருக்கே. நான் கத்துக்கிட்டதெல்லாம் நிஞ்சா உட நட்பு டெக்னிக். இத நான் என் பக்கத்துல கூட வர விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. டிங் 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 டிங். ஹட்டரி நெல்ல எங்க போற? நெல்ல நான் உன்கிட்ட பேசணும். இவ எவ்வளவு அழகா இருக்க. ஹட்டரி எங்க இருக்க? ஹட்டரி எங்க இருக்க? ஓ, நிஞ்சா டெக்னிக்கை
விடு, நான் இப்ப யார்கிட்டயும் பேசுற மூட்ல இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சுப்பம்மா, நீ வருத்தப்பட்ட அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன, சரி வா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா வெளியே போலாம். அவங்களால யார வேணும்னாலும் நண்பரா மாத்த முடியும். ஆனா இவ எதுக்காக இத கத்துக்கறானு புரியலையே. எப்படியாவது முதல்ல நான் அதை கண்டுபிடிக்கணும். டிங் 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 டிங். ஷின்சோ எங்க இருக்க? ஷின்சோ என்னது? இந்த பிரிவு என்னால தாங்க முடியல. நான் உடனே அவளை பார்க்க போனோம். சுபாமி, நீ எங்க இருக்க சுபாமி? திடீர்னு கிணச்சுக்கு என்னாச்சு புரியலையே. நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன நீ தனியா வந்திருக்க? கிணச்சி எங்க போயிட்டான்? எவ்வளவு நேரம் என் கூட தோட்டத்துல இருந்தான், திடீர்னு எங்க போயிட்டான்? இந்த கிணச்சி ஏன் எப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல, திருந்தவே மாட்டான் போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, அவன் எங்க இருக்கான் நான் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சறேன். சரி சசிமாரு, நீ உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிரு பாக்கலாம். இதோ உடனே முடிச்சறேன் பாரு. இவன் வேற போறானா? இவனை தேட யார அனுப்பணும்னு தெரியல. எனக்கு உன ரொம்ப பிடிக்க சுபாமி, நானும் உன் கூடவே வந்துடுறேன். இதோ வந்துட்டேன். இப்ப நான் எங்க இருக்கேன்? எப்போ வந்த? எனக்கு உடனே சுப்பம்மாவை பாக்கணும் போல இருக்கு. அச்சோ கிணச்சி, நீ என்ன சொல்ற? சிசுமாரு எங்கயோ போயிட்டானா? எங்க போயிட்டான் அவன்? எங்க போனான்னு தெரியல, ஆனா காமெடியா நடந்துட்டான். டிங் டிங், நானே போய் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன், நானும் வரேன். பசங்களா நில்லுங்க, எங்க போறீங்க? ஓ, இவங்களுக்கு தினமும் இதே வேலையா போயிடுச்சு. நான் நினைச்சது நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? ஆட்டோரி எனக்கு ஃப்ரெண்ட் ஆக மாட்டானா? நீ எங்க இருக்க? இதோ நான் வந்துட்டேன், எனக்கு உன்னோட நட்பு தேவை. அச்சச்சோ, இவனுக்கு என்னாச்சு திடீர்னு? ஓ மை டியர் சுபாமி, உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமா? வெளியில எங்கயாவது வரியா? போவோமா? என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஆட்டோரி நீ வந்துட்டியா? சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்த. கவலையே படாதீங்க, மீன் தண்ணிய விட்டு வெளியில வராததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. டிங் டிங், மறுபடியும் தயவு செஞ்சு ஒரு நிஞ்சா டெக்னிக்கை மட்டும் பயன்படுத்திடாத. என்ன நண்பர்களே, சுபாமேவ பாத்தீங்கல்ல, நட்புங்கிறது ஃபோர்ஸ் பண்ண கூடாது, தானா வரணும். புரியுதா? டிங் டிங். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? டிங் டிங். கெனச்சி, நீ மறக்காம வீட்டுக்கு போன உடனே இந்த லெட்டர் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். ஆனா சார், இந்த லெட்டர் என்னது? அம்மா கிட்ட கூட படிச்சதும் தெரியும். சரி சார். நான் வந்துட்டேம்மா. ஹாய் கெனச்சி, வந்துட்டியாப்பா? கெனச்சி. அம்மா. ஏன்பா அங்கே நிக்கிற? உன் முகம் ஏன் வாடி போயிருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. என்ன ஹோம்வொர்க் பத்தி எல்லாம் கவலைப்படுற? அம்மா, நான் போய் ஹோம்வொர்க் முடிக்கிறேன். ஹலோ ஆண்டி. ஹாய். இந்த நேரத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு
தெரியும்ல ஹட்டோரி, உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்பா. எனக்கு இந்த வேலை செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனா உனக்காக நான் செய்யறேன் கெனச்சி. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரமா வர முயற்சி பண்றேன். வீட்டு வேலை என்னமா, மத்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாய், பத்திரமா போயிட்டு வாப்பா. எல்லா வேலையும் நான் சீக்கிரமா முடிச்சுதான் கெனச்சியோட ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும். அதை இங்கதானே எங்கேயோ வச்சிருந்தேன், எங்க போச்சு? டிங் 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 டிங். இந்த படத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? வாங்கம்மா, உள்ள வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு அவசரமா எந்த வேலையும் இல்லம்மா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. கொஞ்ச நேரம் வீட்டை பாத்துக்கிறீங்களா? வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னது அது? என்னன்னா, எனக்கு எனச்சி ஸ்கூல்ல வர சொல்லிருக்காங்க, நான் உடனே போகணுமா? நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசலாம். ஆனா நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் இப்போ? ஹட்டோரி, நீயா? ஆமாம்மா, நானேதான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. இந்த ட்ரிக் சுத்தமா நல்ல. அவங்கள மயங்க வைக்கலான்னு பார்த்தா நான் மயங்கி விழுந்துட்டேனே. பசங்களா, நான் கெனச்சி ஸ்கூலுக்கு போறேன், நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோங்க. டிங் டிங். அம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா? டிங் டிங். அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி வழி. நான் இதை பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, அதுக்கு பதிலா வீட்ல உள்ள வேலையெல்லாம் பார்க்கலாம். வீட்ல துணி துவைக்கலாம், சுத்தம் பண்ணலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஒரு நெஞ்சாவா இருந்துகிட்டு என்னால எதுவும் சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன், ஆனா நினைச்சதை இப்ப நிறைவேத்திட்டேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வரலையா? அது வந்து சார், எங்க அம்மா இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை சார். என்னது, இவங்க அம்மா ஸ்கூலுக்கு வராம இருக்கிற மாதிரி ஆட்டோரி கிட்ட ஏதாவது சொல்லி இருப்பான் இவன? சார், எனக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். என்ன மன்னிச்சிருங்க சார், முடிஞ்சது சோலி.
பசங்களா, இன்னைக்கு கெனிச்சியோட அம்மாவை எதுக்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இது வரைக்கும் கெனிச்சி எந்த பரீட்சையிலையும் சரியா மார்க் வாங்கினதே இல்லை. ஆனா போன தடவை எழுதின பரீட்சையில அவன் நல்ல மார்க் வாங்கிட்டான். இதுக்கு அவனை பாராட்டணும். அதே சமயத்துல அவங்க அம்மாவும் பார்த்து பெருமைப்படட்டுமேனு கூப்பிட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த பரீட்சையில கெனிச்சி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் வாங்கினதே இல்ல மேடம். என்ன இது இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்ல. இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு? மறுபடியும் சத்தம் கேட்டது. என்னது இது? இந்த டெக்னிக்கை தான் டைம் லாக்னு சொல்லுவாங்க. நீங்க கிரேட் ஷூட்டர் கேமமாக்கி. சே 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 சே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஐயோ, அடுத்து புதுசா என்ன செய்ய போறாரோ? கொஞ்சம் பயிற்சி எடுத்தா என்னால இதை செய்ய முடியும். ஏ, இவ மட்டும் தான் செஞ்சு காட்டுவானா? இத நானு சாதிக்கிறேன். கெனிச்சி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? யாரு? ரொம்ப கேட்டதுனால அம்பு ரொம்ப தூரம் போயிடுச்சு. கபடி கபடி கபடி. இப்ப என்ன பண்ணலாம் சிச்சு மாரு? டிங் டிங். ஹட்டோரி நீயா? வணக்கம், என் பெயர் ஹட்டோரி. இங்க இருக்கும் மக்களின் தலைவன் நான். நானும் இந்த ஊர் தான். நானும் இவங்கள ஒருத்தன் தான். ஒரு கௌபாயா எத்தனை தடவை நீங்க தோத்தாலும் மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உண்மைதான். ஆனா எனக்கு கௌபாயா இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கௌபாயினா சுட தெரிஞ்சா மட்டும் பத்தாது, குதிரை சவாரி செய்ய தெரியணும், மாடுகளை எல்லாம் நல்லா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய இருக்கு. இந்த விஷயம் புக்ல எழுதிருக்கல, நானும் படிச்சிருக்கேன். நம்மள மாதிரி ஆட்கள் பொய் சொல்லவே கூடாது. பொறுமையா போ, ரொம்ப போகாத. என்ன மிஞ்ச வேற யாரும் இல்ல. இவ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா மிஸ்டர் கெனிச்சி? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. நான் உங்களை விட திறமசாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இல்ல, நான் தான் ஒன்னு சொல்லலன்னு சொல்றேன்ல. அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மாட்டு மேல ஏறி உட்காருங்க பாக்கலாம். அந்த மாடு மேல ஏறி உட்காந்து எனக்கு எந்த பயமும் இல்ல. நிரூபிச்சு காட்டுறேன், இப்பவே சாதிச்சு காட்டுறேன். விடுங்க, என்ன விடுங்க. நினைச்சும் பயப்படாத கெனிச்சி, நிச்சயமா உன்னால சாதிக்க முடியும்னு தைரியமாயிரு. நான் இருக்கேன் உன் கூட. டிங் டிங், ஹட்டோரி வந்துட்டியா?
பொறுமையா போறான், இதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்னால இத நம்பவே முடியல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ஏகியோ என்ன பண்ணனும்னு தெரியல. போ, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன கதைங்கறத இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். தயவு செஞ்சு நில்லு, நான் சொல்றத கேளு. கேப்பியா மாட்டியா? நீ என்ன கேட்டாலும் சரி, அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். சிக்கன் வேணுமா சொல்லு, இல்ல ஃபிஷ் வேணுமா சொல்லு, இல்ல சாப்பாடு வேணுமா சொல்லு, என்ன வேணும்னாலும் உனக்கு தரேன். சாப்பாட்டு பேரை சொன்ன உடனே நிறுத்துவன் தெரிஞ்சிருந்தா அங்கேயே நிறுத்திருப்பேன். எப்படியோ ரொம்ப நன்றி. என்ன கெனிச்சே, இன்னைக்கு நாம எஸ்கேஷன் போறோம் தெரியும்ல, சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. சாரி சார், சீக்கிரம் வந்து பஸ்ல ஏறுப்பேன். ஹாய் யுமிகோ. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் வரலாம். எனக்கு மறுபடியும் காட்டுவாசி மாதிரி டிரெஸ் பண்ணிக்கிட்டு இங்க சுத்தணும்னு ஆசையா இருக்கு. டிங் டிங். கெனிச்சு புக்க படிக்க போறானா இல்ல வாங்க போறானா ஒன்னும் புரியல. டிங் டிங். நான் வந்துட்டேன் ஹட்டோரி. எங்க இருக்க? டிங் டிங். தலைக்குள்ள நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க ஹட்டோரி? வாழ்க்கையில உருப்படியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வவால் மாதிரி தொங்கிக்கிட்டே யோசிக்கணுமா? சரி சரி, மேட்ருக்கு வர நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு லைப்ரரியில ஒரு புக் படிச்ச. வாங்காம எப்படி படிப்பேன்? என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்கார்ந்து படிக்கிறது தான் லைப்ரரி. டிங் டிங். அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணியை செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நானும் வரேன். நானும் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டிங் டிங். இத பாருங்க, இங்க எல்லாம் கத்த கூடாது, அதனால உங்க வால்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டிங் டிங். அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. போய் அவரை பார்த்தா கோவக்காரமா தெரியல. ஆமா ஆமா, போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் இவர் வேலையை நம்ம கிட்டயே காமிச்சிருவாரு. ஹட்டோரி, எனச்சி முடிஞ்ச வரைக்கும் நாம அமைதியாவே இருப்போம். அட, இவன் நம்ம கடைக்கு ரெகுலரா வர வந்தான். அப்பாட, இருக்கிற பழைய பேப்பர்ல படிச்சுட்டு அங்கிள் தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வர. அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாரு போல இருக்கு, நல்லதா? ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதான் பண்றேன் நல்லா தெரியுது ஷின்சோ, அமைதியா இரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார், என்ன படிக்கிறீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கா? என்ன ஷின்சோ, இவ்வளவு உயரமா இருக்கா? மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இடம் விட்ட மொட்டை தலையில தபாலா வாசிப்பானுங்க. இது என்னோட டான், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்க படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம்.
அசைவ் ஐட்டம் எப்படி இருக்கு? ஆஹா, சோ என்ன குடுமை இது, டாகி எல்லாம் புக்க படிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி என்னமா ஊறுது? நீ சொன்னது உண்மைதான் கிணச்சி, இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பசங்க சொன்னா நம்பன ஹட்டோரி. நீங்க வேற சிச்சி மாதிரிக்கு ஒன்னும் தெரியல, அதனால அவன் மாத்திக்கிட்டான். நான் என்னோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறேன்னு பாருங்க, என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த லைப்ரரியில பெரியவங்க வந்தாலே கலட்டா பண்றாங்க, இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அட, எங்க அந்த சின்ன பையன், எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல, திரும்ப வரட்டும். ஐயா, காமிக் புக் எனக்கு கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, ஆனா இந்த ரவுடி உள்ள போட்டு அடிச்சுட்டான்னா. அட, என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவரு அந்த பொண்ணு அடிச்சுட்டாரு. ஹட்டோரி கலக்கிட்ட போ, இந்த ஐடியாவை முதலே பண்ணிருக்கலாம். ஆஹா, பார்க்கவே நல்லா இருக்க, சூப்பர். ஆஹா, சிக்கன். ஏ சிசுமாரு, பேப்பர்லாம் திங்காத. இது அப்படியே சாப்பிடலாமே. சிசுமாரு, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, எதை பார்த்தாலும் திங்க ஆரம்பிச்சிட்ட. ஏ, நான் ஃபுல் புக்கே படிச்சிட்டேன். வெரி குட் கெனிச்சி. இங்க என்ன நடக்குதுனே புரியலையே. வெரி குட், வெரி குட். ஒரு வழியா பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஆஹா, என் பிக்கி பேங்க்ல எவ்வளவு காசு, இந்த காசுக்கு ஏதாவது வாங்கிட வேண்டியதா? கெனிச்சி, அவசரப்படாத, நான் சொல்றதை கேளு. நில்லு கெனிச்சி, நில்லு, நான் சொல்றதை கேளு. என்னது, இந்த கடைக்குள்ள போறான் கெனிச்சி? எதுக்காக அங்க போறான்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணோம். ஏ, நான் வாங்கிட்டேன். ஹட்டோரி, இங்க பாத்தியா, நான் படிச்சு முடிச்சல அந்த புக் தான், நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். சுத்தம், அதான் அந்த புக்க படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் எதுக்கு அதவே வாங்கின? இந்த புக்க படிக்கிறதுல மிச்சமான காசை வச்சு தான் புக்கே வாங்குனேன். இவன் என்ன இப்படி குழப்பறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, ரொம்ப கஷ்டம். இந்த காலத்து பசங்க என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுப்பா. டிங் டிங். அடடா, நட்பு என்றால் இதல்லவோ நட்பு. டிங் டிங். ஆன்மை என்னும் வார்த்தை கேட்ட தோட்டம் இது. டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இருப்பா, வரேன் அதுக்குள்ள. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன், கிளம்பலாமா? சிஷிமாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் நீ தான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். அம்மா சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, புரியுதா? ஜாக்கிரதை, நாங்க போயிட்டு வரோம் சிஷிமாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது இல்ல, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க. இன்னைக்கு இந்த வீட்டு ஆட்டைய போட்ட வேண்டியதுதான். யார் பாத்து? கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். சத்தம், ஆஹா, சீக்கிரமா எஸ்கேப் ஆகணுமே, எஸ்கேப் ஆயிரு. எடுத்துட்டு போறானா, என்ன பண்றேன் பாரு, என்ன பண்றது? எங்கவன் இந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாத. எங்க பாத்தீங்க இருக்கான்னு தெரியலையா? அப்பா, எங்க இருக்க? சிசிமாரு,
உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி, நான் உன்னை பாராட்டுறேன். பேப்பர்ல எல்லாம் உன் போட்டோ வந்திருக்கு. நல்ல வேலை பண்ண சிசுமாரு. வெரி குட் சிசுமாரு, என் பேரை காப்பாத்திட்ட, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. போட்டும் போட்டும், ரொம்ப புகழ்றீங்களா, எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சுஷிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன், ஊர்ல எனக்கு நீ தான் ஸ்டார். எனக்கு வேற வழியே இல்ல, நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு யுமிக்காவ பாச கிட்ட பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளி வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தா. காப்பாத்துங்க, யாராவது எமீனை காப்பாத்துங்க. என்னது, எனக்கு வேலை வந்துருச்சு. புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்த ஆட்டைய போட்டவ ஓடி போயிட்டு அடிய வாங்கணும். நான் படுத்து கிடக்குறேன். ஒரு போலீஸ் மேலே கைய வச்சுட்டியா? அந்த திருடன் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் போச்சு, நான் உன்ன சும்மா விட மாட்டேன். கோபப்படாதீங்க ஆபீசர், அவசரப்பட்டுட்டேன். இந்த பணத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா மறுபடியும் உன் பேர் நியூஸ் பேப்பர்ல வரும். நான் ரெடியா இருக்கேன். அதோட நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கீழே இருந்த பணத்தை போலீஸ்ல ஒப்படைச்சார் சிஷிமாருன்னு வரும். ஒரு வழியா எடுத்துட்டு போல இருக்கு. பின்னா விடுவனா? ஏ குண்டா சிக்கிட்டே, சாரி, இவங்க திருடங்க சார், இல்லவங்க இல்ல, நம்பாதீங்க, புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த படத்தை கீழ இருந்து ஆபீசர், இவங்க போய் சொல்றாங்க ஆபீசர், இவங்க திருடுன்னு. டிங் இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பு நடக்க விட மாட்டான். அடுத்த ஆபீசர் எங்க ஓடுறியோ? டிங் 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 இட்டுவனா நானு. நீ ரொம்ப மோசமானவன், பயன்படுத்தி சிசுமாரு மாதிரி திருடனை புடிச்சா அப்புறம் எல்லாரும் உன்ன பாராட்டுவாங்க. அப்புறம் யுமிகோ வந்து என்கிட்ட பேசுவா. இதுக்காக தானே கியோ இவ்ளோ தேனி பண்ண? சொல்லு கியோ, கேக்குறேன்ல, சொல்லு. ஆமா பாஸ், ஆமா, நான் அதுக்காக தான் பண்ணேன். ஏன் இப்படி அழறான் கியோ? அழாத கியோ, நீ அழுகறத பார்த்தா எனக்கு அழுக வருது. என் அருமை கியோ, இவங்களோட பாச மழையில என்னையும் நனைய விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. டிங் டிங். அப்பவே வேண்டான்னு சொன்னியா ஷின்சோ? டிங் டிங். அவன சிலைய நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங் டிங். என்னைய தள்ளி விட்டுட்டு ஓடி வரியா? உன்ன சார் 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 விட்டுருக்க சார், தெரியாம எடுத்துட்டு சார், பாதி பணம் குடுத்துறேன் சார்.
தப்பு நடக்கும் போது தட்டி கேக்குறவன் தான் உண்மையான நிஞ்சா. சோப்ரா சொன்னீங்க அட்டோரி கலக்குற டேங் டேங் அண்ணா செலையா நிக்க வைக்கிற டெக்னிக்க சொல்லி கொடுங்க அண்ணா. இல்ல ஷின்சு உன்னால அதை கத்துக்க முடியாது. கத்துக்க முடியாதுனா என்ன என்ன ஒரு நிஞ்சா இல்லன்னு சொல்றீங்களா? வயசு இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரியுதா நான் ஏன் இப்ப கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்? உனக்கு இத கத்துக்கணும் வயசு இருக்கு ஷின்சோ. ஆஹா தேவதியவே நீ மிஞ்சிட்ட, எவ்வளவு அழகு! இன்னைக்கு உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்கையு மீகோ. வாங்க தேவதையே போகலாம். ஒரு அழகி கூட போறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்மளால முடியாத இந்த டெக்னிக் இவங்க மேல ட்ரை பண்ண வேண்டியதுதான். தெரியாம மாட்ட நிஞ்சா டெக்னிக் சுக்கு கிச்ச கோச்சா. என்னாச்சு வொர்க் அவுட் ஆகலையா? கிச்சி மாரு அங்க பாரு. என்னாச்சு? ஏ நாய்க்குட்டி சல மாதிரி நிக்குது பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 இங்க கிட்ட ட்ரை பண்ணலாமா? என்ன அவசரப்பட்டு வாய்விடாத ஷின்சோ, பின்னால நீ மாட்டிக்குவ சொல்லிட்டேன். அது உண்மைதான். அதோ பாரு கெனிச்சி வரான், உன்னோட நிஞ்சா டெக்னிக் அவன் மேல யூஸ் பண்ண பாக்கலாம். கெனிச்சி மேலயா? தெரிய மாட்ட நிஞ்சா டெக்னிக் தெரிய மாறி மாறி. வொர்க் அவுட் ஆயிருச்சு, வொர்க் அவுட் ஆயிருச்சு, சூப்பரா வொர்க் அவுட் ஆயிருச்சு, சூப்பர். சைக்கிள் கீழே விழுகிறதுக்குள்ள போய் காப்பாத்தலாம் வா. என்ன ஏதோ சத்தம் கேக்குது டிங் டிங், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. யூமிகோ கேனிச்சு நான் காப்பாத்திய தீரணும். நிஞ்சா ஸ்குரில் டெக்னிக் டிங் 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 டிங். டிங் டிங் தெலியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். பாத்தியா
நல்லா பச்சக்கு மொத சாப்பிட யாரோ வெச்சி போயிருக்காங்க. சூப்பர். ஃபுல்லா சாப்பிட்டலாம். தெரியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஹா. வாயு மிக்கோ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காரு. எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்காக இந்த ரைஸ் டப்ளிங்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். என்ன மன்னிச்சிடு யுமிகோ. பரவாயில்ல கெனிச்சி. பால் டேஸ்டா இருக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி தண்டனை அனுபவிச்சே தீரணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்பதான் வீடே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. டிங் டிங். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.